ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி பற்றின ஒரு பதிவு தான். விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம வழிபடக்கூடிய முறை, வழிபடும் நேரம், அதே டயத்தில் மண் விநாயகர் வச்சு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும், அதே டயத்தில் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசி இருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்குகிறார். அவர் யார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார். பிறகு பார்வதி மூலமாக உண்மை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தான் உருவாக்கிய மகனுக்கு உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறார். அதை ஏற்று பூத கணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார். அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர். விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம். விநாயகருக்கு பிள்ளையார், விக்னேஸ்வரர், கணேசர், கணபதி, கணாதிபர், ஐங்கரன், ஏரம்பன், இளம்போதரர், கந்தபூர்வசர், முத்தோன், ஒற்றை மறுப்பினன், மூசிக வாகனன், வேலமுகன், கயமுகன், ஓங்காரன், பிரணவன் போன்ற இன்னும் பல ஞாமங்கள் விநாயகருக்கு வழக்கில் உள்ளன. இவற்றுள் விநாயகர் என்பது மேலான தலைவர் என பொருள்படும். வி என்றால் மேலான, நாயகர் என்றால் தலைவர், தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் என்று பொருள்படும். அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும், ஐங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்களை உடையவர் எனவும் அர்த்தப்படும். கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும். இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களிலேயே பொதிந்துள்ளன. விநாயகர் சதுர்த்தி விரத வரலாறு. பரமசிவன் கணேசனை கணங்களின் தலைவனாக கணபதியாக நியமித்தார். அவருக்கு அனிமா, மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தார். கணபதியும் மகிழ்ந்து, பிரம்மனே வேண்டிய வரம் கேள் என்று கூற, பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரமளித்தார். பூஜையில் பிரம்மன் அளித்த கொழுக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் சுற்றி வந்த விநாயகர் சந்திரலோகம் சென்றடைந்தார். அங்கு பெருத்த தொந்தியும், ஒடிந்த தந்தமும், நீண்ட தும்பிக்கையும், கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிகசித்தான். அதை பார்த்து கோபம் கொண்ட விநாயகர், ஏய் சந்திரனே, நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய். இன்று முதல் உன்னை யாரும் பார்க்க கூடாது. அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்தார். சந்திரனும் ஒளிமங்கி தண்ணீருக்குள் ஆமல் மலரில் மறைந்தான். சந்திரன் அழிந்ததைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் வருந்தினர். இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மனோ, தானோ, விஷ்ணுவோ, சிவனோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றும், கணபதியையே சரணடைவது ஒன்றுதான் வழி என்றும் கூறினார். எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனின் சாபம் எங்கு நீங்கும் என்று தேவர்கள் கேட்க, ஒவ்வொரு கிருஷ்ண பக்ச சதுர்த்தி என்றும் விரதம் ஏற்று பல வகையான பழங்கள், அப்பம், மோதகம் இவைகளுடன் சித்திரணங்கள் முதலியவற்றை கணபதிக்கு அளித்தால் எண்ணிய வரங்களை அளிப்பார் என்று பிரம்மதேவன் கூறி, சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பால கணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியளித்தார். சந்திரனின் மனம் களிப்புற்று அவரை பணிந்து மன்னிப்பு கோரினார். சாப விமோஷனம் அளித்து ஒவ்வொரு கிருஷ்ண பக்த சதுர்த்தியிலும் மோதகம், அப்பம் ஆகிய முதலியவைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகியுடன் கூடிய சந்திரனாகிய உன்னை பூசிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகரே கூறினார். சதுர்த்திக்கு முதல் நாள் வருகின்ற சந்திரனை நாம் பார்க்கக்கூடாது, அதனால் நமக்கு பாவங்கள் சேரும். விநாயகர் சதுர்த்தி அன்று, அதாவது சதுர்த்தி சித்திதி இருக்கின்ற நாளில் வருகின்ற சந்திரனை தரிசனம் செய்வதால் விநாயகரோட குற்றுப்படி நமக்கு நன்மைகள் பல நடக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்தி எப்போங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தி திதியை அடிப்படையாக வச்சு தான் கொண்டாடுவாங்க. சூரிய உதயத்தின் போது சதுர்த்தி திதி என்னைக்கு இருக்கோ அன்றைய தினத்தை தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுவோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சதுர்த்தி திதி
நமக்கு செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:01 தொடங்கி முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 7 மாலை 5:37, அதாவது சனிக்கிழமை மாலை 5:37 வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி இருக்குது. அதன்படி விநாயகர் சதுர்த்தி பார்த்தோம் அப்படின்னா சூரிய உதயமும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 7 சனிக்கிழமை. அன்றைய தினம் நம்ம காலையில் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு. 3 வழிபாடு பண்ணுறவங்க சனிக்கிழமை காலையில் விநாயகரை வச்சு ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி திங்கட்கிழமை வச்சு வழிபாடு பண்ணி விநாயகரை நம்ம புனர்பூஜை பண்ணிடலாம். அதாவது ஆற்றங்கரையிலையோ கடற்கரையிலையோ இல்லை நீர்நிலைகளை நம்ம அன்னைக்கு கரைச்சிடலாம். இப்போ பொதுவாக வந்து விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல நேரம் பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது, சதுர்த்தி திதி இல்லைனாலுமே நம்ம வழிபாடு பண்ணலாம். நீங்கள் சதுர்த்தி திதி இருக்கிற நேரத்திலே நீங்கள் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் இந்த நேரங்கள் பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் வழிபாடு பண்ணலாம். காலையில் நல்ல நேரம் பார்த்திங்க அப்படின்னா 7:45 8:45 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது. அடுத்து 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. மாலையில் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா 4:30 5 வரைக்கும் இருக்குது. சதுர்த்தி திதி பார்த்தீங்க அப்படின்னா 5:30 மேலே நமக்கு இருக்காது. நீங்கள் சதுர்த்தி திதியில் வழிபடணும்னு நினச்சிங்கன்னா 5 உங்கள் வழிபாடை முடிச்சுக்கோங்க. சுக்லபக்ஷ சதுர்த்தியின் அதிபதியான தேவி விநாயகரை மத்தியான நேரத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு உயிர்ந்தார் என்றும் அந்நாளில் அந்த நேரத்தில் விநாயகரை விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு விநாயகருடைய அருளும் சுகபோக சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறுவது நிச்சயம் என்று கூறுவர். சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவங்களும் வழிபாடு பண்ணலாம். அது தவிர நம்ம விரதம் இல்லாமலும் வீட்டில் விநாயகரை வச்சு நம்ம வழிபட்டு நம்ம நல்ல பலன்களையும் பெறலாம். இப்போ விநாயகரை வச்சு வீட்டில் மண் விநாயகர் வைத்து எப்படி பூஜிப்பதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். மண்ணில் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு 3 அல்லது 5 நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. விநாயகரை வாங்கிட்டு வந்தோடனே விநாயகரை அழைக்கும் போது சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும். விநாயகருக்கு எவ்வளவு அழகாக நம்ம டெக்கரேட் பண்ண முடியுமோ குடை வச்சு பூக்கள் வச்சு விநாயகருக்கு எந்த வழிபாடு அதாவது எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணணாலும் பண்ணலாம். அதே டயத்தில் எளிமையாக நம்மளால் எப்படி விநாயகரை ஒரு அருகம்புல் மட்டும் கூட வச்சு வழிபட்டாலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ விநாயகரை கிழக்கு பார்த்து ஒரு மணப்பலகையில் உட்கார வச்சுருங்க. கீழே வாழை இலை விரித்து அதுக்கு மேலே மணப்பலகை வச்சு நம்ம விநாயகரை வைக்கலாம். இல்லை மணப்பலகை இல்லைனாலும் வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே நம்ம விநாயகரை வைக்கலாம். நம்ம விநாயகருக்கு நைவேத்தியமாக இனிப்பு கொழுக்கட்டை அதாவது பூரண கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது படைக்கலாம். பொறி படைக்கலாம். அவல் நாட்டு சர்க்கரை அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் விநாயகருக்கு நிறைய பலகாரங்கள் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எளிமையாக வழிபடுறதுனால கூட வழிபடலாம். அதுக்கு வந்து லட்டு கூட வைக்கலாம். விநாயகருக்கு விருப்பமானது நைவேத்தியமாக மோதகம் மட்டும் வச்சு படைச்சாலும் போதும். இப்போ தேங்காய் வாழைப்பழம் பல வகைகள் நிறையா வச்சு கொழுக்கட்டை மட்டும் வச்சு வழிபாடும் பண்ணலாம். அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா விநாயகரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம். நம்ம இப்போ விநாயகர் அகவல் விநாயகர் போற்றி இதெல்லாம் நம்ம அன்றைய தினம் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா காயத்ரி மந்திரம் கூட சொல்லலாம். ஓம் ஏக தத்தாய வித்மகி வக்ர துண்டாய தீமகி தன்னோ தத் பிரசோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 7, 9, 21 இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்புறம் அது இல்லை அப்படின்னா அந்த பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படிங்கிற ஔவையாரோட பாடல் கூட நம்ம அன்றைய தினம் நம்ம பாடலாம். இப்போ இந்த பாடல் பாடினோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து அறிவு வந்து சிறந்து இருக்கும் அப்படின்னு அறிவில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். இந்த பாடல் கூட நம்ம அன்றைய தினம் பாடலாம். இப்போ மந்திரங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் விநாயகருக்கு தீப தூப ஆராதனைகள் காமிச்சு நைவேத்தியங்கள் நம்ம காமிக்கணும். இது வச்சு விநாயகர் மண் விநாயகர் வச்சு வழிபடாதவங்க மஞ்சள் விநாயகர் வச்சும் நம்ம வழிபடலாம். அதையும் 3 நாட்கள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். 3rd நாள் 3rd நாள் எடுத்து நம்ம கரைச்சிடணும் விநாயகரை. அதாவது கரைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் இது ரெண்டையும் தவிர்த்துட்டு நீங்கள் இப்போ விநாயகர் சதுர்த்தி 7 அன்று நீங்கள் விநாயகர் வச்சு வழிபாடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் வழிபாடு வந்து 7 இருந்தது அப்படின்னா 3 அப்புறம் நம்ம நீதியிலையில் விநாயகரை புனர்பூஜை பண்ணலாம் அல்லது 5வது நாள் பண்ணலாம். நீங்கள் வந்து
உங்களுக்கு தோதான டேட்டை பார்த்துக்கோங்க. 7ஆம் தேதி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நம்ம 9ஆம் தேதி பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள்லையோ அல்லது நீங்கள் சுத்தமான களிமண்ணில் நம்ம செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த விநாயகர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பக்கெட்டில் கூட அப்படியே கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் போட்டு அதில் வந்து விநாயகரை நம்ம இறக்கி விட்டுறலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு. தேங்க்யூ.